குறும்புக்கார எலி. ஒரு ஊர்ல மின்துங்குற அம்மா எலியும் டின்டுங்குற அழகான குட்டி குறும்புக்கார எலியும் வாழ்ந்து வந்தாங்க. டின்டு ஒரு நாள் அம்மா கிட்ட தனக்கு கடலை வாங்குறதுக்காக காசு கேட்டான். அம்மா, எனக்கு கடலை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா, வாங்குறதுக்கு காசு கொடுமா? இத பாரு சொல்லு, அம்மா உனக்கு காசு கொடுப்பேன். நீ வாங்கி சாப்பிட்டு எந்த சேட்டையும் செய்யாம நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? சரிமா. டின்டு அம்மா கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பக்கத்து கடைக்கு போனான். அங்கிள், எனக்கு சாப்பிடுறதுக்கு கடலை வேணும், இந்தாங்க காசு. அந்த கடைக்காரர் டின்டு கிட்ட காசு வாங்கிட்டு அவன் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கடலையை கொடுத்தான். கடலையை வாங்கிட்டு டின்டு கிணத்து கடைக்கு போனான். அங்க உட்கார்ந்து கடலையை சாப்பிட ஆரம்பிச்சான். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு கடலை. ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும்ல, காசு வாங்கிட்டு வந்தேன், ஒரு கடலை சாப்பிட வந்தேன், கிணற்று கடையில் அமர்ந்தேன், அந்த கடலையை ருசித்து சாப்பிட்டேன், ஓ காசு வாங்கி வந்தேன், நான் கடலை சாப்பிட வந்தேன். அம்மா, என்னது, ஏதோ வால்ல குத்திருச்சே, என்னடா அது? ஆஹா, தெரியாதனமா வந்து இந்த முள்ளில உட்கார்ந்துட்டேன்டா, வலி உயிர் போகுது. இப்ப நான் என்ன செய்வேன், இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. டின்டு வலி தாங்க முடியாம ரொம்ப அழுதான். பக்கத்துல ஒரு சலூன் கடை இருந்துச்சு. டின்டு சலூன் கடைக்குள்ள போனான். நீ வாலம் நீ குத்திருச்சு அங்கிள், இதை கொஞ்சம் எடுத்து விட்டுறீங்களா? நான் செய்யாம இது நான் உனக்கு எடுத்து விடுறேன், சரியா? கடைக்காரர் தெரியாதனமா டின்டுவோட வாளையும் சேர்த்து அறுத்துட்டாரு. என் வாளையும் சேர்த்து அறுத்துட்டீங்களே, நான் என்ன பண்றேன் பாருங்க. டின்டு அங்க இருந்து ரொம்ப கோவத்தோட கடைக்காரரோட கத்திரிக்கோலை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான். பக்கத்துல ஒரு தோட்டத்துல ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கிறத டின்டு பார்த்தான். அக்கா, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பழத்தை பறிச்சிட்டு இருக்கீங்க? இந்தாங்க என்னோட கத்திரிக்கோலை வாங்கி பழத்தை பறிங்க. டின்டு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பொண்ணு அந்த கத்திரிக்கோலை வாங்கி பழங்களை பறிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கத்திரிக்கோல் உடைஞ்சு போச்சு. டின்டு ரொம்ப கோவம் ஆயிட்டான். பாவம், என்னோட கத்திரிக்கோலை உங்ககிட்ட கொடுத்தேன், இப்படி உடைச்சு வச்சிருக்கீங்க, நான் என்ன செய்றேன் பாருங்க. டின்டு ரொம்ப கோவமா அங்க இருந்த பழக்குடையை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். போற வழியில ஒரு பழச்சாறு கடைய பார்த்தான். என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? வியாபாரத்துக்கு கொண்டு வந்த பழம் எல்லாம் கெட்டு போயிடுச்சு, நான் இனிமேல் எப்படி வியாபாரம் செய்வேன்? இந்த பழத்துல இருந்து உங்க வியாபாரத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த கடைக்காரருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இருக்கிற எல்லா பழத்திலையும் ஜூஸ் போட்டு வித்துட்டாரு. கொஞ்சம் பழத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்ன எல்லா பழத்திலையும் ஜூஸ் போட்டு வித்துட்டீங்க, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. டின்டு அங்க இருந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். டின்டு கண்ணா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிட்ட? உன் வாழ்க்கை என்ன ஆச்சு? இது என்ன காசு அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு டின்டு பாட ஆரம்பிச்சிட்டான். அம்மா கொடுத்த காசுல நான் கடலை வாங்கினேன், கடலை சாப்பிட நான் கிணத்துக்கு போனேன், முள்ளு குத்திச்சு சலூனுக்கு போனேன், வாலு போய் கத்தி வந்துச்சு டமரு டமரிடம், கத்தி போய் ஆப்பிள் வந்துச்சு டமரு டமரிடம், ஆப்பிள் போய் ஜூஸ் வந்துச்சு டமரு டமரிடம், ஜூஸ் போய் காசு வந்துச்சு டமரு டமரிடம். டின்டு நடந்த விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட பாட்டு பாடி சொன்னான். அம்மாவும் டின்டுவும் அந்த காசை வச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.